ஃபஸ்ட்டு நம்ம நம்பர்ஸ் பார்க்கலாம். இன்ட்ரொடக்ஷன்னா இதில் ஒன்றும் இன்ட்ரொடக்ஷன் பெருசாக எதுவும் கொடுக்கலங்க. நம்ம நம்பர்ஸ் எதுக்காக யூஸ் பண்ணுறோம், எப்படியெல்லாம் யூஸ் பண்ணுறோம் அப்படின்றதெல்லாம் தெரிஞ்சுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்கிறாங்க. அதுக்கப்புறமா ஃபஸ்ட்டு பார்த்திங்கன்னா அடுத்தது 1.2 என்ன டாபிக் கொடுத்துருக்குறாங்கன்னா சக்ஸஸ் ஆர் அண்ட் ப்ரொடியூசஸ் ஆர், அதாவது தொடரி மற்றும் முன்னி அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. தொடரினாலும் தொடரினால் ஒன்றும் இல்லைங்க, கொடுத்துருக்குற நம்பரோட ஒன்று நம்ம ஆட் பண்ணோம் அப்படின்னா அதனோட தொடர்ச்சியாக வர நம்பரை தான் வந்து தொடரி அப்படின்னு சொல்கிறாங்க. முன்னி அப்படின்றது கொடுத்துருக்குற நம்பரோட ஒன்று நம்ம மைனஸ் பண்ணால் அதோட குறைஞ்ச நம்பர் வர்றது தான் வந்து அந்த நம்பருக்கு முன்னாடி அப்படின்னு சொல்கிறாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் பார்த்திங்கன்னா இப்போ 10 பத்தோடு நம்ம ஒன்று ஆட் பண்ணோம் அப்படின்னா 11, இதுதான் 10 முன்னி அப்படின்னு சொல்கிறோம். சாரி, 10 தொடரி அப்படின்னு சொல்கிறோம். முன்னி அப்படிங்கிறது 10 ஒரு ஒன்று நம்ம மைனஸ் பண்ணோன்னா 9, இந்த 10 முன்னி தான் வந்து 9 அப்படின்னா. அடுத்தது 1.3 ஃபார்மேஷன் ஆஃப் லார்ஜ் நம்பர்ஸ், அதாவது பெரிய நம்பரை பெரிய எண்களை உருவாக்குதல் அப்படின்னு சொல்கிறோம். பெரிய எண்களை உருவாக்குதல் அப்படின்னா கிரேட்டஸ்ட் சிங்கிள் டிஜிட் நம்பர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 9. இது ஏன் 9 அப்படின்னு சொல்லணும்னா 1 to 8 வரைக்கும் இருக்கிற நம்பர்ஸ் பார்த்தீங்கன்னா எல்லாமே வந்து 9 விட குறைவாக தான் இருக்கும். அப்போ கிரேட்டஸ்ட் சிங்கிள் டிஜிட் நம்பர்னா 9, அதோட நம்ம ஒன்று ஆட் பண்ணோம் அப்படின்னா 10, இது வந்து ஒரு டபுள் டிஜிட் ஆகிடுது. இது பார்த்தீங்கன்னா ஸ்மாலஸ்ட்டு 2 நம்பர். இது ஏன் அப்படின்னு சொல்லணும்னா 10 விட பார்த்தீங்கன்னா இதில் அடுத்து வர 2 டிஜிட் நம்பர்ஸ் எல்லாமே வந்து 10 விட பெருசாக இருக்குது. ஸோ ஸ்மாலஸ்ட்டு 2 நம்பர் வந்து 10. ஸோ அதே மாதிரி தான் கிரேட்டஸ்ட்டு 2 நம்பர் வந்து 99, கிரேட்டஸ்ட்டு 3 நம்பர் வந்து 999, கிரேட்டஸ்ட்டு 4 நம்பர் பார்த்திங்கன்னா 9999. இது ஸ்மாலஸ்ட்டு 3 நம்பர் பார்த்திங்கன்னா 100, ஸ்மாலஸ்ட் 4 நம்பர் 1000, ஸ்மாலஸ்ட் 5 நம்பர் 10000. ஸோ இந்த 100, 1000, 10000 அப்படின்றது எல்லாமே பார்த்திங்கன்னா 10 10 × 1 அப்படின்னு பார்த்தா 10, 10 × 2 வந்து 100, 10 × 3 வந்து 1000. இதுதான் நம்ம என்ன சொல்கிறோம் அப்படின்னா 10 அப்படின்னு சொல்கிறோம். அடுத்தது 1.4 என்ன டாபிக் கொடுத்துருக்குறாங்கன்னா பிளேஸ் வேல்யூ, இட மதிப்பீடு. நம்ம ஏற்கனவே நம்ம சின்ன கிளாஸஸ்லாம் படிச்சிருக்கோம், 1, 10, 100, 1000, 10000, 1,000,000, 10 லட்சம், கோடி, 10 கோடி. ஸோ அதுதான் இந்த பிளேஸ் வேல்யூ இட மதிப்பீடு கொடுத்துருக்குறாங்க. அதுக்கப்புறம் இதை இந்த இட மதிப்பீடை வச்சு இந்த பெரிய எண்களோட இடமதிப்பு வந்து என்ன அப்படின்னு கேட்பாங்க. ஸோ நம்மக்கிட்ட இங்கே ஒரு நம்பர் இருக்குது 9847056. ஸோ 6 இடமதிப்பு வந்து 1, 5 இடமதிப்பு வந்து 10, இந்த 0 இடமதிப்பு வந்து 100. ஸோ அந்த மாதிரி வந்து 7 இடமதிப்பு 1000, அந்த மாதிரி 1000, 10000, 1,000,000, 10,000,000. அதுக்கப்புறம் 1.6 என்ன கொடுத்துருக்குறாங்கன்னா யூசேஜ் ஆஃப் கமாஸ். நம்ம நார்மலாக போடுவோம் இல்லையா, 1000 போட்டோம்னா இல்லை 1 அப்புறம் ஒரு கமா போட்டு 3 போட்டோம். ஸோ இதை வந்து 2 டைப்பாக நம்ம வந்து பிரிக்கிறோம். ஒன்று வந்து பார்த்திங்கன்னா இந்தியன் சிஸ்டம், இன்னொன்று வந்து இன்டர்நேஷ்னல் சிஸ்டம். ஸோ இந்தியன் சிஸ்டம் அப்படின்றது பார்த்திங்கன்னா நம்ம கொடுத்துருக்குற எண்களில் ரைட் சைட்லேருந்து மூணு நம்பரை விட்டுட்டு ஒரு கமா போடுவோம், அதுக்கப்புறம் 2 நம்பரை விட்டுட்டு ஒரு கமா போடுவோம், அதுக்கப்புறம். ஆனால் இன்டர்நேஷ்னல் சிஸ்டமில் என்ன செய்வாங்கன்னா 3 பிரிச்சுக்குவாங்க. இதுதான் வந்து இன்டர்நேஷ்னல் சிஸ்டம் படி நம்ம போடுறது. இப்போ இந்தியன் சிஸ்டமில் 1,00,000 இன்டர்நேஷ்னல் சிஸ்டமில் எப்படின்னா சொல்லுவாங்கன்னா 100,000 அப்படின்னு சொல்லுவாங்க. 100,000 நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி 3 டிஜிட்ஸை தள்ளி தான் இது போடுவாங்க, கமா போடுவாங்க. நெக்ஸ்ட் இந்தியன் சிஸ்டமில் பார்த்தீங்கன்னா 10 lakhs அப்படின்றத இன்டர்நேஷ்னல் சிஸ்டமில் என்ன சொல்லுவாங்கன்னா 1,000,000 அப்படின்னு சொல்லுவாங்க. நெக்ஸ்ட் 1.7.1 இதில் என்ன கொடுத்துருக்காங்கன்னா கம்பேரிசன் ஆஃப் 2 ரெண்டு நம்பரை வந்து ஒப்பிடுறது. ஒப்பிட்டுறதுன்னா நம்ம சின்ன கிளாஸில் படிச்சிருப்போம் கிரேட்டர் தேன், லெஸ் தேன், ஆர் ஈக்குவல் டு. ஸோ எந்த நம்பர் பெருசாக இருக்குதோ அந்த இடத்துல நம்ம கிரேட்டர் தேன் போடுவோம், நம்பர் சின்னதாக லெஸ் தேன் வந்து எப்படி போடுவோம், ரெண்டும் ஈக்குவலாக இருந்துச்சு, ரெண்டு நம்பரும் ஈக்குவலாக இருந்ததுன்னா ஈக்குவல் டு போடுவோம். நெக்ஸ்ட் 1.7.2 என்ன போட்டிருக்காங்கன்னா கம்பேரிங் ஆஃப் ஈக்குவல் நம்பர் ஆஃப் டிஜிட்ஸ். இப்போது இங்கேயும் பார்த்தீங்கன்னா 4 இருக்குது, இங்கேயும் பார்த்தா 4 இருக்குது. ஸோ இந்த ரெண்டு நம்பரில் எந்த நம்பர் பெருசு அப்படின்னா நம்ம டிஜிட்ஸை வந்து கம்பேர் பண்ணிக்கிட்டே வரணும். அடுத்தது பார்த்திங்கன்னா 1.8 என்ன கொடுத்துருக்காங்கன்னா அரேஞ்சிங் அசெண்டிங் அண்ட் டிசெண்டிங் ஆர்டர். இது நம்ம சின்ன கிளாஸ்லேயே படிச்சிருக்கோம், ஒன்றும் இல்லைங்க, நான் நம்பர்ஸ் நல்லா கொடுத்துருப்பாங்க, அதை நம்ம அசெண்டிங் அப்படின்னா ஏறு வரிசையில் எழுதணும், டிசெண்டிங் அப்படின்னா இறங்கு வரிசையில் எழுதணும். ஸோ நெக்ஸ்ட்டு 1.9 என்ன கொடுத்துருக்குறாங்கன்னா கிரியேட்டிங் நியூ நம்பர்ஸ். கிரியேட்டிங் நியூ நம்பர்ஸ்னால் ஒரு நம்பர்ஸ் கொடுத்துருவாங்க, அந்த நம்பர்ஸை வச்சு டிஜிட்ஸை ரிப்பீட் ஆகாத மாதிரி நம்ம வந்து கொடுக்கணும். இப்போ நம்ம ஒரு நம்பர் 9485 அப்படின்னு கொடுத்துருவோம். ஸோ இதில் பார்த்திங்கன்னா நம்ம 9 ஃபஸ்ட்டு வச்சுக்கிட்டு அதுக்கப்புறம் இருக்கிற இந்த 3 நம்பர்ஸை நீங்கள் எப்படி வேணாலும் சேஞ்ச் பண்ணி எழுதலாம். இது
இது தான் வந்து கொடுத்துருக்கிற டிஜிட்டை வச்சு நம்ம நம்பர்ஸை வந்து க்ரியேட் பண்ணுறது, அது தாங்க க்ரியேட்டிங் நியூ நம்பர்ஸ். நெக்ஸ்ட் 1.10 பார்த்தீங்கன்னா இம்பாக்ட் ஆஃப் பிளேஸ் வேல்யூ, இட மதிப்பினோட முக்கியத்துவம். ஸோ நமக்கு நம்பர் கொடுத்துருவாங்க, நம்பர் கொடுத்துட்டு இந்த ஏழினோட இடமதிப்பு எவ்வளோ அப்படின்னு சொல்லி கேட்பாங்க. ஸோ ஏழினோட இடமதிப்பு என்ன, 100. இந்த மாதிரி தாங்க இருக்கும். இந்த நான் கொடுத்துருக்கிறத வச்சு நீங்கள் உங்களோட புக்ஸை எடுத்து பார்த்து அதை நீங்கள் அதில் இருக்கிற எக்ஸசைஸ் சம்ஸை நீங்கள் போட்டு பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ஈஸியாக புரியும். தேங்க்யூ.